வருகை தந்திருக்கிற சென்னையினுடைய ஊடக நண்பர்கள் அனைவரையும் எஸ்டிபி கட்சியின் சார்பில் வருக வருகவென வரவேற்றுக் கொள்கிறேன். கடந்த கொரோனாவினுடைய பாதிப்பில் தமிழகத்தில் நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொண்ட சுகாதாரத்துறைக்கு அதுபோல் காவல்துறைக்கு எந்த அளவிற்கு முக்கிய பங்களிப்பு இருந்ததோ அதுபோல் நம்முடைய ஊடக நண்பர்களுடைய பங்களிப்பும் மிக முக்கியமானது. அந்த வகையில் தன்னலம் பாராது பணியாற்றிய ஊடக நண்பர்கள் அனைவரையும் எஸ்டிபிஐ கட்சி இந்த தருணத்தில் பாராட்டுகிறது. உங்களுக்கு நன்றியினை நாங்கள் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கொரோனாவிற்கு எதிரான இந்த போராட்டத்தில் இந்த போரில் ஊடக நண்பர்கள் ஏறத்தாழ 250 பேர் இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருப்பதாக தொடர்ந்து செய்திகள் வருகிறது. அதிலே நான்கு ஊடக நண்பர்கள் தங்களுடைய இன்னுயிரை இழந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியும் நம்மை வந்தடைகிறது. இந்த நிலையில் இந்த கொரோனாவிற்கு எதிரான இந்த போராட்டத்திலே தன்னுடைய இன்னுயிரை இழந்த நம்முடைய ஊடக சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் எங்களது ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோல் 250க்கும் அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்திய ஊடக நண்பர்களுக்கும் நாங்கள் எங்களது ஆறுதல்களை இந்த தருணத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நம்பிக்கையோடு இந்த மக்களுக்கு இணைந்து நீங்கள் போராட வேண்டும், இந்த மக்களுக்கு செய்திகளை நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்று இந்த தருணத்திலே நான் வேண்டுகோளாக விடுத்துக் கொள்கிறேன். மத்திய அரசு இப்பொழுது தற்போது கொண்டு வந்திருக்கிற நீட் மற்றும் ஜேஇ தேர்வுகளை நாங்கள் ஊரடங்கை காரணம் காட்டியும் கூட நாங்கள் நிறுத்தி வைக்க மாட்டோம் என்கின்ற ஒரு விடாப்பிடியான ஒரு முடிவினை மத்திய அரசு தொடர்ந்து எடுத்து வருகிறது. ஏறத்தாழ 7 மாநிலத்திற்கும் அதிகமான முதல்வர்கள் உச்சநீதிமன்றத்தில் தற்பொழுது எங்களது மாநிலத்தில் நீட் ஜேஇஇ தேர்வுகளை கொரோனாவுடைய காரணத்தால் எங்களால் நடத்த இயலாது என்று தெரிவித்த பின்பும் கூட மத்திய அரசு தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து இதுவரை பின்வாங்கவில்லை. எஸ்டிபிஐ கட்சி உடனடியாக நீட் ஜேஇஇ தேர்வுகளை நடத்தக்கூடாது என்று நாங்கள் மத்திய அரசிற்கு நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம். தமிழக அரசை பொறுத்தவரை இந்த நீட் தேர்விற்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றிய தமிழக அரசு இந்த விஷயத்தில் மௌனம் காப்பது என்பது சரியல்ல. 7 மாநில முதல்வர்களைப் போல தமிழக அரசும் உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனுவை தாக்கல் செய்ய வேண்டும், மத்திய அரசிற்கு போதுமான அழுத்தங்களை தர வேண்டும், மாணவர்களுடைய எதிர்காலம் எந்த வகையிலும் பாதித்திடாதவாறு மத்திய மாநில அரசுகள் செயல்பட வேண்டும், நீட் ஜேஇஇ தேர்வுகளை ரத்து செய்ய வேண்டும். அதோடு ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய கோரிக்கையான தமிழகத்திற்கு நீட்டிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்ற தமிழகத்தினுடைய குரலாக தமிழக அரசு மத்திய அரசிற்கு போதுமான அழுத்தத்தை அளிக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அத்தோடு தமிழகத்தினுடைய அமைதியை எந்த விதத்திலாவது சீர்குலைத்திட வேண்டும் என்ற நோக்கத்தோடு பாரதிய ஜனதா சங்க பரிவார சக்திகள் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய செயலாளர் ஹெச் ராஜா முதற்கொண்டு தமிழகத்தினுடைய அத்தனை பொறுப்பாளர்களும் இப்பொழுது ராமநாதபுரத்தில் நடத்தப்பட்டிருக்கின்ற ஒரு கொலையை சாக்காக வைத்து அந்த பகுதியை ஒரு கலவர பூமியாக மாற்றுவதற்கான தொடர் நடவடிக்கைகளை அவர்கள் சமூக ஊடகத்தின் வாயிலாக எடுத்து வருகிறார்கள். இவர்கள் இதற்கு முன்பாக பத்திரிகையாளர்களை மிகப்பெரிய அளவிற்கு அவர்களை சட்டவிரோதமாக சித்தரித்தவர்கள், அவர்களுக்கு எதிராக தங்களது கொடுங்கரங்களை நீட்டியவர்கள், பல நிறுவனங்களிலிருந்து ஊடக நண்பர்களை அதிலிருந்து அவர்களை விலக்கி வைப்பதற்கான காரணமாக அமைந்தவர்கள் இப்பொழுது ஒரு பகுதியிலே கலவரத்தை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கையை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். அனைத்து அரசியல் கட்சிகளும் இந்த மதவாத நடவடிக்கையை தொடர்ந்து நாங்கள் கண்டித்து வருகிறோம். ஆனாலும் கூட தமிழக அரசு ஊடகத்திலே சமூக ஊடகங்களிலே ஹெச் ராஜா, வானதி சீனிவாசன் போன்றவர்களுடைய அந்த பதிவுகளுக்கு எந்த விதமான வழக்குகளையும் பதிவு செய்வதில்லை, அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதில்லை. இதன் காரணமாக அவர்கள் மிகுந்த தைரியத்தோடு ஊக்கத்தோடு தொடர்ந்து இந்த மக்களை மதங்களாய் பிளவுபடுத்துகின்ற நடவடிக்கையை தொடர்ந்து எடுத்து வருகிறார். எனவே இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக நாங்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுப்பது, தமிழக அரசு இவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திட வேண்டும். இவர்களது அழுத்தத்தின் காரணமாகவே ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய எஸ்பி வருண்குமார் அவர்கள் இப்பொழுது இடமாற்றம் செய்யப்பட்டு அவர் காத்திருப்போர் பட்டியல் என்கின்ற ஒரு தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். ஒரு அரசியல் ரீதியிலான ஒரு அழுத்தம், பாரதிய ஜனதா தலைவர்களுடைய அழுத்தம் இதிலே செயல்பட்டிருக்குமோ என்கின்ற ஒரு அச்சம் எங்களுக்கு எழுகின்றது.
எனவே தமிழக அரசு மீண்டும் ராமநாதபுரத்தினுடைய கண்காணிப்பாளராக வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களை நியமித்திட வேண்டும் அவரது கட்டாய காத்திருப்பு என்கிற அந்த நிலையிலிருந்து அவரை விடுவித்திட வேண்டும் அந்த ராமநாதபுரத்தை ஒரு அமைதியான பூமியாக தொடர்வதற்கான எல்லா முயற்சிகளையும் மாநில அரசு செய்திட வேண்டும் என்று இந்த தருணத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் கொரோனாவில் எல்லா விதமான பொருளாதார சூழலும் ஒரு வீழ்ந்து கொண்டிருக்கின்ற தருணத்தில் ஜிடிபி வீழ்ந்து கொண்டிருக்கின்ற தருணத்தில் தேசிய நெடுஞ்சாலைகளில் சுங்க கட்டணத்தை மத்திய அரசு 5%-10% உயர்த்தி இப்பொழுது நடைமுறைப்படுத்தி இருக்கின்றது இதன் காரணமாக விலைவாசி உயர்வோ அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு பொது போக்குவரத்து இன்னும் முழுவீச்சில் தொடங்கப்படாத நிலையில் தனியார் வாகனங்களில் செல்லக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார இழப்பீட்டை இது தரும் எல்லா அரசியல் கட்சிகளும் எதிர்த்தும் கூட இந்த கொரோனா காலகட்டத்தில் மக்களுக்கு ஆதரவாக சலுகைகள் அளிக்க வேண்டிய விலை குறைப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டிய மத்திய அரசு இப்பொழுது மிகப்பெரிய அளவில் சுங்க கட்டணத்தை உயர்த்தியிருப்பது என்பது கண்டிக்கத்தக்கது எனவே மத்திய அரசு இந்த சுங்க கட்டண உயர்வை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம் அத்தோடு இந்த கொரோனாவினுடைய மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக அடித்தட்டு மக்கள் ஏழை நடுத்தர மக்கள் அவர்கள் வருமானமின்றி அரசாங்கங்களுடைய உதவிகளின்றி அரசாங்கங்கள் அறிவித்த உதவிகள் கூட கிடைக்காத நிலையில் இன்றைக்கு கந்துவட்டிக்காரர்களை அணுகி அவர்களிடத்திலே உதவி பெறுகின்ற ஒரு சூழல் இருக்கின்றது மீண்டும் 2003 போல இப்பொழுது ஒரு கந்துவட்டியினுடைய கொடுமை அதிகரித்திருக்கிறது ஏரல் போன்ற பகுதிகளிலே குடும்பத்தோடு கந்துவட்டியின் காரணமாக தீக்குளிக்க முயற்சி செய்திருக்கின்ற செய்திகள் வந்தடைகிறது தஞ்சாவூர் வல்லம் பகுதியை சார்ந்த ஒரு இளைஞர் அவர் ஒரு தனியார் வங்கியிலே பெற்ற கடனுக்காக அவர்களுக்கு போதுமான காலக்கெடுவை தரவில்லை என்ற காரணத்தினால் அவர் வங்கி வாசலிலே தீக்குளித்து இறந்திருக்கின்றார் என்ற செய்திகள் வந்தடைகிறது எனவே தமிழக அரசு இந்த விஷயத்திலே கடுமையான நடவடிக்கை எடுத்து கந்துவட்டி தடை சட்டத்தை மிக வீரியமாக அமல்படுத்த வேண்டும் அத்தோடு வங்கிகளில் தனியார் வங்கிகளிலும் அரசு வங்கிகளிலும் இந்த கொரோனாவை பயன்படுத்தி மத்திய அரசு இட்டிருந்த உத்தரவுகளை கூட இப்பொழுது அவர்கள் நடைமுறைப்படுத்தவில்லை எனவே மக்களுக்கு ஒரு பொருளாதார நிவாரணம் கிடைக்கின்ற வகையில் போதுமான நடவடிக்கையை தமிழக அரசு இந்த கடன் விஷயத்தில் எடுத்துட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம் ஏறத்தாழ ஒரு 5 காலங்களை கடந்து இப்பொழுது பொது போக்குவரத்து துவங்கி இருக்கிறது பொது போக்குவரத்தில் பேருந்துகள் 5 காலமாக அது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரணத்தினால் அதனுடைய இயந்திர உதிரி பாகங்கள் எல்லாம் கோளாறு ஏற்பட்டு இன்றைக்கு பல விபத்துகளுக்கு காரணமாயிருக்கிறது பிரேக் பிடிக்காத காரணத்தினால் சில விபத்துகள் நடந்ததாக செய்திகள் வருகிறது எனவே மக்களுடைய உயிரை மதித்து உயிர்களினுடைய விலையை மதித்து தமிழக அரசு போதுமான பராமரிப்புடன் தனியார் பேருந்துகளையும் அதுபோல அரசு பேருந்துகளையும் இயக்க வேண்டும் என்று நாங்கள் தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம் அத்தோடு இப்பொழுது பள்ளிகளுடைய கட்டணத்தை கட்ட வேண்டும் என்பதாக சொல்லி உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவும் அதுபோல தமிழக அரசும் அதற்கான நடவடிக்கை எடுத்து வருகிறது தனியார் பள்ளிகள் உடனடியாக ஒரு மிகப்பெரிய தொகையை கல்வி கட்டணமாக கட்ட வேண்டும் என்று சொல்கின்ற காரணத்தினால் மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகளை மக்கள் இன்றைக்கு அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே ஆன்லைன் வகுப்பு தொடங்கிவிட்டது எனவே நீங்கள் உங்களது பிள்ளைகளுக்கு நீங்கள் உடனடியாக கல்வி கட்டணம் கட்ட வேண்டும் என்கின்ற நிர்பந்தத்தின் காரணமாக பல பெற்றோர்கள் செய்வதறியாது இன்றைக்கு திகைத்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கும் கொரோனா என்பது ஒரு சரியான முடிவுக்கு எட்டப்படாத நிலையில் தொடர்ந்து பொருளாதாரம் என்பது இன்னும் ஒரு நல்ல நிலைக்கு வராத நிலையில் தனியார் பள்ளியினுடைய கட்டணத்தை அனைத்தையும் தமிழக அரசு எல்லா கல்வி கட்டணத்தையும் தமிழக அரசு ஏற்று அதனை அவர்களுக்கு கட்ட வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நிவாரணத்தை தமிழக மக்களுக்கு தர வேண்டும் என்று இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக தமிழக அரசை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஒரு நாடு வந்து கொரோனா காலகட்டத்தில் இப்பொழுது ஒரு சர்வாதிகார நாடாக இன்றைக்கு அது நடந்து கொண்டிருக்கிறது அதனை நோக்கி இப்பொழுது நகர்ந்து கொண்டிருக்கிறது மத்திய அரசு வரக்கூடிய செப்டம்பர் 14 மழைக்கால கூட்டத்தொடரை பாராளுமன்ற கூட்டத்தொடரை கூட்டுவதாக இருக்கிறது இந்த கூட்டத்தொடரில் எந்த விதமான தனிநபர் மசோதாக்களும் அங்கே நிறைவேற்றப்படாது அதுபோல கேள்வி நேரம் பூஜ்ய நேரம் 0 போன்றவையெல்லாம் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது என்கின்ற நடவடிக்கை என்பது இந்தியா ஜனநாயக நாடு என்பதை கடந்து அது ஒரு சர்வாதிகார நாட்டை நோக்கி இப்பொழுது நகர்ந்து கொண்டிருக்கிறது ஜனநாயகத்துடைய மிக முக்கியமான கூறு பாராளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் எதிர்கேள்வி கேட்கறது தான் அதுக்கு தான் தமிழ்நாட்டிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அனுப்புகிறோம் ஆனால் அவர்களுடைய வாய்களெல்லாம் வாய்ப்பூட்டு போட்டுவிட்டு
ஒரு மன்னரை போல பாரத பிரதமர் அவர் சட்டமன்றத்திலே சட்டத்தை நிறைவேற்றுவார் பாராளுமன்றத்திலே நிறைவேற்றுவார் நாங்கள் எல்லாம் கட்டுப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த நாடு ஜனநாயகமா இல்லையா ஜனநாயக நாடா இல்லையா என்கிற கேள்வி எழுகிறது எனவே ஒரு மன்னராட்சியை போல இந்தியாவை நடத்திவிட வேண்டாம் இன்னும் மக்களாட்சி இந்த நாட்டிலே நிலைத்திருக்கிறது எனவே ஜனநாயக உரிமைகளை மத்திய அரசு தர வேண்டும் மக்கள் அந்த உரிமைகள் பாதிக்கப்படுமானால் அதற்காக அழுத்தமான குரலை எழுப்பிட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அதாவது இந்த கொரோனாவினுடைய பின்விளைவாக பல்வேறு விளைவுகள் வந்து ஏற்பட்டிருக்கு அது பொருளாதார ரீதியான விளைவுகள் எங்களை பொறுத்தவரை நாங்கள் இதனை ஒரு சமூக பொருளாதார உளவியல் நோயாக நாங்கள் பார்க்கிறோம் இது ஒரு சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு ஒரு பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு உளவியல் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இதன் காரணமாக நம்முடைய வாழ்வாதாரமே இப்பொழுது கொரோனாவிற்கு பின்பு மாறி போயிருக்கிறது அப்போ தமிழக அரசு மத்திய அரசு இதற்கு போதுமான வழிகாட்டுதலை காட்டணும் ஆனால் கல்வித்துறையை பொறுத்தவரை முன்னுக்கு பின் முரணான அறிவிப்புகள் ஒரு நாள் ஒரு அறிவிப்பு சொல்வது மறுநாள் அதிலிருந்து மாறுவது இதன் காரணமாக மாணவர்களுடைய எதிர்காலம் என்பது கேள்விக்குறியாக போயிருக்குது அதனுடைய விளைவாகத்தான் ஆன்லைன் கல்வியினால் அச்சம் கொண்டிருக்கின்ற மாணவர்கள் அது ஒரு புதிய நடைமுறை கல்வி நேரடியான கல்வி என்பது மட்டுமே மாணவர்களுக்கு அவர்களுக்கு முடியும் என்கின்ற சூழலில் ஒரு ஆன்லைன் கல்வி என்கின்ற கல்வியின் மூலமாக மறைமுகமாக அது தனியார் கல்வி நிறுவனங்களை ஊக்குவிக்கின்றது என்ற காரணத்தினால அது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்குது எனவே தமிழக அரசு கல்வியாளர்களையெல்லாம் அழைத்து எல்லா கல்வியாளர்களையும் அழைத்து இந்த தமிழ்நாட்டில் வரக்கூடிய அந்த ஆண்டை கல்வி ஆண்டை எவ்வாறு நடத்துவது எப்படி மாணவர்களுக்கு கல்வியை புகட்டுவது என்கின்ற ஒரு ஆலோசனையை நடத்த வேண்டும் அண்டை மாநிலமான கேரளாவை பொறுத்தவரை ஜனவரி மாதத்திலிருந்து தான் எல்லா கல்வி நிறுவனங்களையும் நாங்கள் துவங்குவோம் என்பதாக அறிவித்து விட்டார்கள் எனவே ஒரு குழப்பம் இல்லாத ஒரு சூழல் இருக்குது எனவே அரசு இந்த குழப்பத்தை தவிர்த்தாலே இது போன்ற ஆன்லைன் கல்வியின் காரணமாக ஏற்படுகின்ற மன அழுத்தத்தின் காரணமாக தற்கொலை செய்கின்ற மாணவர்களுடைய விகிதம் என்பது குறைய வேணும் குறையும் எனவே அதை நோக்கி கல்வியாளர்கள் கூட்டத்தை தமிழக அரசு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் தமிழக அரசுக்கு நாங்கள் வைக்கிறோம் கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்கள் எஸ்டிபி கட்சியை பொறுத்த வரைக்கும் அது எஸ்டிபி கட்சியை பொறுத்த வரைக்கும் கொரோனாவினால் இறந்தவர்கள் அவர்களை அடக்கம் செய்யக்கூடாது என்கின்ற ஒரு அச்சம் இந்த மக்கள்கிட்ட பரவியிருந்த பொழுது சென்னையைச் சேர்ந்த மருத்துவர் சைமன் என்பவருடைய உடலை அடக்கம் செய்வது ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு வந்து தெரியும் இதனை தொடர்ந்து தான் மக்களிடத்தில் இறந்தவர்களுடைய உடல்களிலிருந்து ஒரு பொழுதும் கொரோனா என்பது பரவாது என்கின்ற செய்தியை மக்களிடத்தில் கொண்டு செல்கின்ற விதத்தில் தமிழகம் முழுவதும் எஸ்டிபிஐ கட்சியினுடைய தொண்டர்கள் மாவட்ட அளவிலான சிறப்பு குழுக்களை அமைத்து நாங்கள் கொரோனாவில் இறந்தவருடைய உடல்களை கண்ணியமான முறையில் உலக சுகாதார நிறுவனத்துடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் அடக்கம் செய்கின்ற முயற்சி எடுத்தோம் இப்பொழுது வரை 350 அதிகமான உடல்களை தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து அடக்கம் செய்திருக்கிறோம் எஸ்டிபி கட்சி இந்த முயற்சியை எடுத்ததற்கு பின்னால் மக்களிடத்தில் ஒரு அச்சம் வந்து குறைந்திருக்கிறது முந்தையெல்லாம் வந்து ஓரமாக ஒதுங்கி பார்த்த குடும்பத்தினர் கூட இப்பொழுது நாங்களும் வருகின்றோம் என்று சொல்லி பாதுகாப்பு உபகரணங்களோடு எங்களோடு கலந்து கொள்கின்றார்கள் அதனால் இதன் காரணமாக எங்களது வாலண்டியர்களை பொறுத்தவரை எங்களுடைய தன்னார்வலர்களை பொறுத்தவரை யாருக்கும் எந்த பாதிப்பு இது வரைக்கும் ஏற்படலை என்று கேட்டால் முழுமையான ஒரு ஒரு பாதுகாப்பு உபகரணங்களோட அதுபோல் மருத்துவர்களுடைய ஆலோசனைகளோடு இது வந்து நடத்துகிற காரணத்தினால் இதுவரைக்கும் தமிழகத்தில் இறைவனுடைய உதவியை கொண்டு எந்த தொண்டர்களும் இதன் காரணமாக பாதிக்கப்படவில்லை இனியும் அது மாதிரி பாதிப்பில்லாதவாறு முழு பாதுகாப்போடு நாங்கள் வந்து நடத்துவோம் நாங்கள் மக்களுக்கு சொல்லுகின்ற செய்தி என்பது ஒரு மனிதன் இறந்த பின்னால் அவனுக்கு வந்து அவருக்கு உரிய ஒரு மரியாதையோடு அடக்கப்பட வேண்டிய அந்த காரியங்களை கூட நம்ம வந்து புறக்கணிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி ஒரு அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை இறந்தவருடைய உடல்களிலிருந்து கொரோனா என்பது எப்பொழுதும் வந்து பரவாதுங்கிற செய்தியை நாங்கள் மக்களுக்கு இந்த இதன் மூலமாக நாங்கள் தெரிவித்துக்கொள்வோம் மத்திய அரசு இப்பொழுது கொரோனாவினுடைய சூழலை கூட கருத்தில் கொள்ளாமல் நீட் மற்றும் ஜேஇஇ தேர்வுகளை நாங்கள் நடத்தியே தீர்வோம் என்பதாக இப்பொழுது உறுதியாக முடிவெடுத்திருக்கிறது ஏறத்தாழ ஏழு மாநிலத்திற்கும் அதிகமான மாநிலங்கள் இது எங்களது மாநிலங்களில் நடைமுறைப்படுத்த வேண்டாம் என்பதாக உச்சநீதிமன்றத்திலே சீராய்வு மனுக்களை தாக்கல் செய்திருக்கிறது அதுபோல தமிழக அரசும் சீராய்வு மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் தமிழ்நாட்டிலே நீட் ஜேஇ போன்ற தேர்வுகளை இப்பொழுது நடத்தக்கூடாது அதிலும் குறிப்பாக நீட் தேர்விற்கு தமிழகம் விலக்களிப்பதற்கான போராட்டத்தை தமிழக அரசு நடத்த வேண்டும் என்று நாங்கள் தமிழக அரசுக்கு மத்திய அரசிற்கும் கோரிக்கை விடுக்கிறோம் அதுபோல் தமிழ்நாட்டில் அமைதியை சீர்குலைப்பதற்காக தொடர்ந்து பாரதிய ஜனதா சங்க பரிவார சக்திகள் தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறார்கள்
ராமநாதபுரத்தில் ஒரு கொலையை அடிப்படையாக கொண்டு இப்பொழுது மதக்கலவரத்தை உண்டாக்குவதற்காக அவர்கள் எடுத்த முயற்சியை அந்த மாவட்டத்துடைய காவல் கண்காணிப்பாளர் அவர் தடுத்திருக்கிறார். அது தனிப்பட்ட விரோதம் என்பதாக அறிவித்திருக்கிறார். அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு அவர் காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார் என்கின்ற சந்தேகம் எழுப்பப்படுகிறது. எனவே தமிழக அரசு அந்த உத்தரவை ரத்து செய்து பாரதிய ஜனதா சங் பரிவார சக்திகள் மீது வலுவான கடுமையான நடவடிக்கை எடுத்து மீண்டும் வருண்குமார் அவர்களை ராமநாதபுரம் மாவட்ட கண்காணிப்பாளராக நியமித்திட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம். அதுபோல தேசிய நெடுஞ்சாலைகளில் சுங்க கட்டணத்தை 10% மத்திய அரசு உயர்த்தியிருக்கிறது. விலைவாசி ஏற்றத்தை கருத்தில் கொண்டு பொதுமக்களுக்கு ஏற்படுகின்ற பொருளாதார நெருக்கடியை கருத்தில் கொண்டு மத்திய மாநில அரசுகள் உடனடியாக அதனை ரத்து செய்ய வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம். தலை தூக்கக்கூடிய கந்துவட்டியின் காரணமாக மிக மோசமான நிலையில் மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். எனவே அரசு மற்றும் தனியார் வங்கிகளில் கடன் பெற்றிருப்பவர்களுக்கு போதுமான சலுகைகளை மத்திய மாநில அரசுகள் வழங்க வேண்டும். கந்துவட்டி தடுப்பு தடை சட்டத்தை மிக வீரியமான முறையில் தமிழக அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும். அதுபோல பேருந்துகள் பராமரிப்பின்றி இப்பொழுது மீண்டும் துவக்கப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக பல விபத்துகள் நடக்கிறது. எனவே பராமரிப்பின்றி இருக்கின்ற பேருந்துகளை எல்லாம் பராமரிப்புடன் தனியார் மற்றும் அரசு பேருந்துகளை செயல்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுக்க வேண்டும். பெற்றோர்களை தனியார் பள்ளிகள் அவர்களுடைய கல்வி கட்டணத்திற்காக வேண்டி கொடுக்கின்ற அழுத்தத்தை குறைத்து மொத்த கல்வி கட்டணத்தையுமே இந்த கொரோனாவின் காரணமாக தமிழக அரசு எல்லா பள்ளி மற்றும் கல்லூரி கட்டணங்களை தமிழக அரசே ஏற்றெடுத்திட வேண்டும். இதுபோன்ற பெற்றோர்களை துன்புறுத்தக்கூடிய தனியார் பள்ளிகளின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம்.